ஹலோ கைஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இவர பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. இப்ப வரைக்கும் நம்ம எந்த ஒரு கார் பொம்மை வாங்கினாலும் அதுக்குள்ள இருக்கிற பொதுவான பொருள் இந்த டிசி மோட்டர் தான். இதை பத்தின தகவலை தான் போன வீடியோல பாத்திருப்போம். சிலர் இதை பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க, சிலர் இதை மேஞ்சு பிரிச்சிருப்பாங்க, சிலர் இதுல காத்தாடி சொருகியிருப்போம், சிலர் இதுல சக்கரத்தை சொருகியிருப்போம், இன்னும் பலர் பல பொருட்களை சொருகியிருக்கலாம். நம்மள பல பேர் இதை சுத்தி பார்த்திருப்போம், சுத்த வச்சு பார்த்திருப்போம், சுத்த விட்டு பார்த்திருப்போம். ஆனா எப்படி சுத்துதுன்னு பார்த்திருப்போமா? சிலருக்கு இது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஆனா பலருக்கு இதை பத்தி என்னன்னே தெரிஞ்சிருக்காது. என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மோட்டர் பத்தி தான். இதுக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இது ஓபன் பண்ணலாம். இந்த மோட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டர் தான் போன வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். இது உள்ளே வந்து இப்படி என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வந்துட்டு கொடுத்தோம்னா இந்த மோட்டர் வந்து சுத்தும், ஓகேங்களா? ஆனால் அது வந்து உள்ளே வந்து எப்படி வந்து அது வந்து சுற்றுது அப்படின்றது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை வந்து கழட்டிடுவோம். இந்த புள்ளியை நம்ம வந்து கழட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு இது இருக்கும். இந்த பக்கம் ஒரு கிளிப் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒரு கிளிப் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் வந்து இதில் இருக்கிறதே மொத்தம் மூணு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏக் தோ தே மூணு, 1, 2, 3, 1, 2, 3. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேக்னெட் இருக்குது. இந்த கேமராவில் தெரியுமான்னு தெரில, இதில் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட் இருக்கும், ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட். இது வந்துட்டு எப்படின்னா ஒன்று நார்த் போல், ஒன்று சவுத் போல். அது இதுதான் நார்த் போல், இதுதான் சவுத் போல்ன்றாலும் கிடையாது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒன்று நார்த் போலாக இருக்கும்போது ஒன்று சவுத் போலாக இருக்கும், ஒன்று சவுத் போலாக இருக்கும்போது ஒரு நார்த் போலாக இருக்கும். யார் அண்ணன், யார் தம்பி? அவன் தம்பியாக இருக்கும்போது நான் அண்ணன், இப்போ அவன் அண்ணன். அவ்வளோதான். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, எது நார்த் போல் எது சவுத் போல்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. வந்துட்டு சாஃப்ட்டு, இந்த இடம் இந்த போர்ஷன் வந்து காமடேட்டர், இது வந்துட்டு காயில். அதாவது வந்துட்டு இது இதில் தான் வந்துட்டு அந்த கேஜ் வந்து காயில் வந்து சுற்றி இருப்பாங்க. அது வந்துட்டு ஒன்று நார்த், ஒன்று இந்த பார்ட் நார்த் போல், இந்த பார்ட் சவுத் போல், மறுபடியும் நார்த் போல், அடுத்து சவுத் போல், நார்த் போல், சவுத் போல் மாறி மாறி ஒர்க் பண்ணும். இது எப்படி நார்த் போல் சவுத் போல் மாறி மாறி ஒர்க் பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற பவர் மூலிமா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்குற பவர் மூலிமா வந்துட்டு இது வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போலுங்கிறது மாறி மாறி வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு எது மூலிமா வந்து உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது மூலிமா தான். இதோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இது வந்து மாற்றி மாற்றி எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். என்ன நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா அது வந்து ஃபார்வேர்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ்னு கொடுத்தோம்னா இது வந்து ஃபார்வேர்டில் சுற்றும். இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ்னு கொடுத்தோம்னா ரிவர்ஸில் சுற்றும். அவ்வளோதான், இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இது இருக்கும், தெரியுதா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர பாசிட்டிவ் வந்துட்டு இதில் வரும், இதிலிருந்து வர நெகட்டிவ் வந்துட்டு இதில் வரும். இந்த காமடேட்டரில் போய் முட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த காமடேட்டருக்கு இல்லைங்களா, இது வந்து முட்டுற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இந்த காமடேட்டரில் ஏன் வந்து முட்டுற மாதிரி வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நார்த் போல் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து சவுத் போலாக இருக்குங்களா? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து இப்படி வந்து இருக்கும். நார்த்து நார்த்து இதுக்கு இருக்கும்போது வந்துட்டு ஒன்றை ஒன்று தள்ளி விட்டுரும். சவுத் போலாக இருக்கும், ஒன்று நார்த் போல் ஒன்று சவுத் போலாக இருக்கும்போது ஒன்றை ஒன்று ஈர்த்து வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட்டு. இதை வந்துட்டு எப்படின்னா கீழே இருக்கிற காமடேட்டர் வந்து அதை வந்து மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண வைக்குது. இது எப்படின்னா இது வந்து நார்த் போலாகவே இருக்கலாம், ஆனால் கீழே இருக்கிற காமடேட்டர் வந்துட்டு நார்த் அண்ட் சவுத்துன்னு இந்த பக்கம் இப்படி முட்டிகிட்டு இருக்கும்போது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி முட்டிகிட்டு இருக்கும்போது இது வந்து நார்த்தாக வந்து செயல்படும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பக்கமும் நார்த் மேக்னெட் இருக்கும்போது இதை வந்து இப்படி தள்ளி விட்டுக்கும். இப்படி தள்ளி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காமடேட்டரும் அந்த பக்கம் வந்து இதுவும் மூணாக பிரிச்சிருப்பாங்க, 1, 2, 3 மூணாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுன்னா, இது இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் மைனஸ் டச் ஆகிட்டு இருக்கும்போது இதை வந்து இதை வந்து மறுபடியும் வந்து நார்த் ஆக்கிரும். ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இங்கே பாருங்கள், இதையும் இதையும் உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்களா, கரெக்டாக
இது நம்ம போய் இப்படி வைக்கும்போது அது வந்து டச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஒர்க் பண்ணது நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக. ஓகே, நிறைய ஸ்கூல் பசங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெர்மாக்கோலில் வந்து ஒரு வீடு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர் மேலே இந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு காற்றடிச்சா இது வந்து சுத்தம், இதுலேருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி லைட் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு தடவை கேட்டேன், அப்படியே சுத்தினா லைட் எரியுமா அப்படின்னு நான் கேட்கும்போது எரியுமா எரியா எங்கே எரியல வந்துட்டு எரியாது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து சொன்னது என்னென்னா சுவிட்சு போட்டால் லைட் எரியும், ஏன்னா 9 volt பேட்டரி ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சுவிட்சு போட்டால் லைட் எரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் பிளேட்டு வச்ச அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அப்படி சுவிட்சு போட்டால் லைட் எரியும் ஃபேன் ஓடும் அப்படின்றதுக்கு அது என்ன ப்ராஜெக்ட், ஒரிஜினல் விண்டுமில்லாம் அதில் வர விண்டுமில்லையே பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ அதை வந்து பண்ண முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து வரக்கூடிய பவர் சோர்ஸ் வந்து ஒரு எல்இடி லைட்டை எரிய வைக்க முடியும், ஆனால் ஒரு எல்இடி லைட்டை கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து சுற்றுனீங்க அப்படின்னா சுற்ற முடியாது. ஏன்னா அதுக்கான இது வந்துட்டு பொட்டன்ஷியல் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம இது ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து சுத்த முடியாது, ஏன்னா டைட் ஆகிக்கும், ரொம்ப டைட் ஆகிரும். ஏன்னா அந்த எல்இடி லைட் எரிய வைக்கிற அளவுக்கு இதில் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லைங்களா. அதனால் நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக வந்து கேட்டாங்க யூடியூப்பில் வந்து என்னென்னமோ நான் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன குழந்தைங்களோட பொம்மையை வச்சு விளையாண்டுருக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து புரியலை, எல்லாருமே அதை அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் வந்துட்டு ஃப்யூச்சரு. இதே மெக்கானிசம் தான் ராரியோட பின்னாடி ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்துருக்குவீங்க. அந்த இடத்துக்கு வந்து திருஷ்டி பொம்மையை வந்து வரைஞ்சிருப்பாங்க நிறைய இடத்துல, இல்லாட்டி ஸ்டாப்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கியர் செட்டப் தான். லாரியோட டயரை வந்து சுழல வைக்கிறதுக்கான பல்சக்கரம் இதுலுக்கு, இதில் என்ன மெக்கானிசம் இருக்கோ அதே மெக்கானிசம் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக அதில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போது ஒரு குழந்தை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு இதை வந்து கையில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதை வந்து எப்படி வேலை செய்யுது என்ன பண்ணுது அப்படின்றது, அது வந்து சின்ன வயசில் நிறையா உடச்சிருக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் தான் இந்த மாதிரியான ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டெல்லாம் என்கிட்ட வந்து கிடையாது. அது வந்து இருந்திருந்தால் ஒரு வேளை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அதை என்னால் அசம்பிள் பண்ணியிருக்க முடியும். இது மாதிரி ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சித்தங்கூட நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமணத்தூர் இருப்பான், உன் நிலைமை என்ன ஆகிருக்கும். அது அவ்வளோ பெரிய டீச்சரெல்லாம் கிடையாது. அந்த பொருள் பார்த்தா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, அதை வாங்குவேன், அதை வந்துட்டு இது பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசில் வந்து கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க, ஏன்னா நான் எதுவும் பண்ணிடுவேங்கிற ஒரு பயம். அந்த கேரியர் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. இப்போ எனக்கு அப்படி இல்லை, என்கிட்ட என் கையில் காசு இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணலாம். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.